இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட் டிடிஇ 1105 ஐசி போட்ட கிட். இதுல என்ன கமெண்ட் அப்படின்னா 3 டைம்ஸ் பிளிங்கிங், ஆன் பண்ணா 3 டைம்ஸ் சார்ஜேஷன் ஆயிட்டு ஆஃப் ஆயிடும். அதான் இதுல கமெண்ட். நம்ம இப்ப அதை செக் பண்ணிக்கலாம். மீட்டர் டிசி 10 வோல்ட்ல வச்சிருக்கேன். சப்ளை ஆன் பண்ணிட்டு ட்யூனர்ல 5 வோல்ட் செக் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஆஃப் ஆகுது, வந்துட்டு ஆஃப் ஆகுது, வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு, டெட்டு. இப்போ இந்த ஃபால்ட்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? பெரும்பாலும் இந்த ஃபால்ட்டை இந்த கிட்ட பற்றி தான் ஏகப்பட்ட பேர் கேட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபால்ட் வர்றதுக்கு என்னென்ன கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். என்னென்ன பேசிக்காக பார்க்கணும் அப்படின்ட்டு நார்மலாக இந்த இடத்துல இந்த பிஎஃப் இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு சில கிட்டில் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டர் செக் பண்ணணும். 69 ஓம்ஸ், 2 வாட்டு. இந்தாண்ட செகண்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இந்த பி ப்ளஸ் கெப்பாசிட்டி நல்லா இருக்கா, இந்த கண்ட்ரோல் வோல்ட் கெப்பாசிட்டி நல்லா இருக்கான்னு, இந்த டயோட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது மெமரிக்கு இந்த இடத்துல 5 வோல்ட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். கிளாக் டேட்டா வோல்ட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கணும். இந்த சுவிச்சிங் டிரான்ஸ்ஃபருக்கு வோல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். மீட்டர் 250 வச்சுருக்கேன். இப்போ பி ப்ளஸ் வோல்ட்டை செக் பண்ணுவோம். வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 125 வோல்ட் இருக்குது. ஓகே, அடுத்து கண்ட்ரோல் வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். 10 வச்சு கண்ட்ரோல் வோல்ட் செக் பண்ணுறேன். 8 வோல்ட் இருக்குது. அதாவது கண்ட்ரோல் வோல்ட் பார்த்தீங்கன்னா இந்த டயோடு. அடுத்து நம்ம ஆடியோ செக் பண்ணிக்கலாம். ஆடியோவில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 16 வோல்ட்டு, 17 வோல்ட் வருது. ஓகே, இப்போ மெமரிக்கும் சுவிச்சிங் டிரான்ஸ்ஃபருக்கும் கரெக்டான வோல்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மெமரிக்கு கரெக்டாக 5 வோல்ட் வருது. அடுத்தது கிளாக் டேட்டா வோல்ட்டு 3.7, 4 வோல்ட்டு கரெக்டாக வருது. அடுத்தது இந்த 33வது பின்ல 3.7 வோல்ட்டு, 3.3 வோல்ட் வரணும். இந்த இடத்துல வோல்ட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல 3 வோல்ட்டை விட கம்மியாக இருக்கிறப்ப இந்த ரெஜிஸ்டரை செக் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர், இந்த 5 வோல்ட்லேருந்து இந்த ரெஜிஸ்டர் 56 ஓம்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த லைன் தான் இங்கே வரும். இதை நம்ம செக் பண்ணிக்கணும். அது நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது இந்த கிறிஸ்டலுக்கு வரக்கூடிய வோல்ட்டு 1.8 வோல்ட்டு, 1.9 வோல்ட்டு, இதுவும் கரெக்டாக வருது நமக்கு. அடுத்தது நம்ம ஸ்டாண்ட்பை டிரான்சிஸ்டரை செக் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பின் தான் இன்புட் வோல்ட்டு, கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வோல்ட் வரல, இதுதான் அவுட்புட் 5 வோல்ட்டு, இங்கேயும் வோல்ட் வரல. இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் வோல்ட்டில் 5 வோல்ட் வைக்கிறேன். 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிடுது, வந்துட்டு போயிடுது. இப்படி இருக்கிறப்ப நம்மளால் இந்த ஃபால்ட்டை கவனிக்க முடியாது. ஏன் அப்படின்னா வோல்ட் வந்து வந்து போகிறப்ப நம்மளால் சரியான ஃபால்ட்டை கெஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்டாண்ட்பை டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுறேன், இந்த சென்டர் பின்னை ட்ரை சால்டரிங் பண்ணிவிட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர் பின்னை ட்ரை சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வோல்ட்டு செக் பண்ணலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சப்ளை ஆஃப் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டரில் 5 வோல்ட்டு ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை ட்ரை சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 5 வோல்ட்டு கரெக்டாக நிற்கிது. இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன வோல்ட்டு செக் பண்ணணும் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். பேசிக்காக மறுபடியும் கிறிஸ்டல் வோல்ட்டை செக் பண்ணிக்கலாம். வோல்ட்டு கரெக்டாக இருக்குது, 1.8 கரெக்டாக இருக்குது,
அடுத்து சென்சாருக்கு போகக்கூடிய 5 வோல்ட் நம்ம சென்சாருக்கு போவீங்களா 5 வோல்ட் அத கரெக்டா கன் செக் பண்ணிக்கலாம் இது 5 வோல்ட் இது 5 வோல்ட் கரெக்டா இருக்கு அடுத்து மியூட்க்கு வரக்கூடிய வோல்ட் கரெக்டா இருக்கா அப்படினு செக் பண்ணிக்கலாம் மியூட்க்கு பாத்தீங்கன்னா 27 ஆவது பின் கொடுத்திருப்பாங்க இது பாத்தீங்கன்னா 32 31 30 29 28 27 3.6 வோல்ட் நமக்கு கரெக்டா இருக்கு மியூட் கரெக்டா இருக்கு அடுத்து கீக்கு இந்த பேனல் கீ இருக்கு இல்லீங்களா இந்த இடத்துல வோல்ட் வரதான்னு செக் பண்ணிக்கலாம் 3.6 வோல்ட் நமக்கு கரெக்டா இருக்கு ஓகே ஐசி கீ போக கூடிய VDD வோல்ட்னு சொல்லக்கூடிய வோல்ட் பேசிக்கான வோல்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படி நம்ம பார்த்தலாம் ஏனா அத தெரிஞ்சாதான் நம்ம ஃபால்ட்டுக்குள்ள போக முடியும் ஃபர்ஸ்ட் 33 ஆவது பின் இந்த 33 ஆவது பின்ல வோல்ட் செக் பண்ணிக்கலாம் வோல்ட் கரெக்டா இருக்கு அடுத்து 34 ஆவது பின் எட்ட வச்சும் செக் பண்ணிக்கலாம் இல்ல ஐசி மேல வச்சும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டா இருக்கு அடுத்து 35 ஆவது பின் எஸ்டிஎல் இதும் கரெக்டா இருக்கு இந்த 34 35 தான் மெமரிக்கு போற வோல்ட் அடுத்து 38 ஆவது பின் ஸ்டாண்ட் பை பின் 33 34 35 36 37 38 இந்த இடத்துலயும் வோல்ட் கரெக்டா இருக்கு நம்ம இந்த இடத்துல ட்ரை சால்டரிங் பண்ணாலும் இந்த இடத்துல டிஃபால்ட்டா 5 வோல்ட் வந்துரும் இல்ல அப்படினா இந்த பின்ன ட்ரை சால்டரிங் பண்ணாலும் டிஃபால்ட்டா இங்க 5 வோல்ட் வந்துரும் அதுக்கு அப்புறம் ஃபால்ட்ட செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டோம் அடுத்து 40 ஆவது பின்ன செக் பண்ணனும் பாத்தீங்க அப்படினா 33 34 35 36 37 38 39 40 ஆவது பின் 3.6 வோல்ட் வருது ஓகே அடுத்து 43 ஆவது பின் 41 42 43 இந்த இடத்துலயும் வோல்ட் கரெக்டா இருக்கு எல்லா வோல்ட்டுமே நமக்கு கரெக்டா இருக்கு அப்புறம் ஏன் நமக்கு 3 டைம்ஸ் ப்ளிங்கிங் வருது எல்லா வோல்ட்டுமே கரெக்டா இருக்கறப்ப நம்ம இந்த ஒரு இடத்தை நம்ம செக் பண்ணனும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 வோல்ட் வருது இது டியூனருக்கு போற 5 வோல்ட் ஓகே இங்க இருந்து உள்ள 5 வோல்ட் கொடுப்பாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2.3 வோல்ட் வருது இன்ன இத ஜூம் பண்ணி கரெக்ட்டாமான்னு பார்க்கறேன் ஓகே இந்த பின்ன ட்ரெசர் பண்ணீங்க அப்படினா 22 ஆவது பின்னுக்கு போகும் இந்த 22 ஆவது பின்னுக்கு 5 வோல்ட் போகணும் ஆனா 2.2 வோல்ட் தான் வந்துட்டு இருக்கு இந்த பாயிண்ட் இந்த இடத்துல என்ன போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா L303 போட்டுருக்காங்க L-னு பார்த்தாலே இன்டக்டர் தான் சோ இன்டக்டர்ன்றது கண்டினியூட்டி காட்டணும் இப்போ நம்ம சப்ளை ஆஃப் பண்ணிட்டு கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம் சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன் மீட்டரை ரெஜிஸ்டர் மோட்ல போடுறேன் ரெஜிஸ்டர் மோட்லயும் செக் பண்ணிக்கலாம் பஸர் மோட்லயும் செக் பண்ணிக்கலாம் இந்த இன்டக்டர் ஏன்னா இன்டக்டர் தான் இன்டக்டர் பாத்தீங்கன்னா எல்லாம் மெக்ல கட்டுது சோ நமக்கு இது ஓபன் ஆயிருக்கு இப்போ நம்ம ஒரு பிட் வயர் ஒன்னு போட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆசிலேஷன் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரை சால்டரிங் பண்ணோம் இல்லையா அந்த இடத்து சால்டரிங் பண்ணிட்டேன் இந்த இடத்துல இந்த இன்டக்டருக்கு ஒரு சம்பர் ஒன்னு போட்டுருக்கேன் இப்போ நம்ம ஆன் பண்ணி பேசிக் வோல்ட செக் பண்ணிக்கலாம் சப்ளை ஆன் பண்ணிட்டேன் இந்த டியூனரோட 5 வோல்ட்ல செக் பண்ணாலே தெரிஞ்சிடும் 4.8 வோல்ட் ஸ்டேபிளா இருக்கு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே செக் பண்ணோம் 5 வோல்ட் வந்தது இந்த இடத்துல 2. சம்திங் வோல்ட் தான் வந்தது இப்போ 4.8 வோல்ட் கரெக்டா வருது இப்போ டிவி ஆன் ஆகுதா அப்படி நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த ஹெட்செட் ஓடி இந்த பாயிண்டை செக் பண்ணாலே எல்ஓடி ஆசிலேஷன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிக்கலாம் பாத்தீங்கன்னா -0.0 சம்திங் வோல்ட் வருது இந்த இடத்துல மைனஸ்ல வோல்ட் வந்தாலே கிட்ட ஆசிலேஷன் ஆயிடுச்சு நம்ம இத செக் பண்ணிக்கலாம் டிவி பாத்தீங்க ஆன் ஆயிடுச்சு கிட்ட ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சக்சஸா முடியும் நன்றி